அந்த பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக ஒரு அடையாள சின்னம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில். ஆனால் அவர் பெயரை பயன்படுத்தி இன்று சமூக அநீதிகளை தொடர்ந்து ஆளும் கட்சி செய்து வருகிறார். சமூக நீதிக்கு ஒரு அடித்தளம் தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளக்கூட முதலமைச்சருக்கு ஆர்வம் இல்லை, அக்கறை கிடையாது. இது ஒரு அடிப்படை தேவை. தமிழ்நாட்டில் காலங்காலமாக சமுதாயத்தை வைத்து ஜாதியை வைத்து தான் அடக்குமுறைகள் நடைபெற்றன. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நீங்கள் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லலை. இருக்கிற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க, ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஒரு பக்கம் மக்கள் தொகை, இன்னொரு பக்கம் சமூக பின்தங்கிய நிலை, ரெண்டுமே ஜக்ஸ்டபோஸ் பண்ணி சேர்த்து நீங்கள் நியாயப்படுத்தி கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி கொடுக்க மனம் இல்லாத முதலமைச்சர் அவர்கள், முதலமைச்சருக்கு மனசு கிடையாது. ஏன்னா பிரச்சனை என்னன்னா, கலைஞராக இருந்திருந்தாருன்னா இந்நேரம் முதல் நாளே கையெழுத்து போட்டுட்டு இருப்பார். கலைஞர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவர் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்லை, வன்னியர்களுக்கு பத்திரம் கிடையாது, 15 விழுக்காடு கலைஞர் கொடுத்துருப்பார். ஆனால் இன்னைக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு நிறைய சமூக நீதி அக்கறை உணர்வு அதிக அளவில் கலைஞருக்கு இருந்தது. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது, சமூக நீதி அக்கறையும் கிடையாது, என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா அவர் சுற்றி இருக்கிற 4 அமைச்சர்கள் அவரை தவறான முறையில் வழி நடத்துகிறார்கள். இந்த அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. தந்தை பெரியாருடைய நான் பேரன், தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன் எப்படிலாம் சொல்லிக்கிறதுல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அசிங்கம். தந்தை பெரியாருடைய பேரை கெடுக்காதீங்க. அதனால் இது இந்த நாளைக்கு எங்களை நாங்கள் கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அறிவிங்க. எல்லாருக்கும் தெரியுது முதலமைச்சர் பொய் சொல்றாருன்னு. தவறா சொல்லல, பொய் சொல்றார். ஒரு முதலமைச்சர் பொய் சொல்வது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது தவறா தெரியாம சொல்லலாம் இல்ல, தெரிஞ்சுதான் சொல்றாரு, தெரிஞ்சுதான் சொல்றார். ஓ, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் மூத்த வழக்கறிஞர், அன்றைய அட்வொகேட் ஜெனரல், இன்னைக்கு மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள், கலைஞருடைய அட்வொகேட் ஜெனரல் சிஎம்ஆர் இருக்கிறப்போ, அவர் இன்னைக்கு சொல்றாரு தமிழ்நாடு அரசுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முழு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்றார். மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, ரிட்டையர்ட் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் செட்டி, அவர் சொல்றாரு இன்னைக்கு தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த. ஏன் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு, முதலமைச்சருக்கு இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னா எல்லாமே இந்த பின்தங்கிய மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வர என்னென்ன தேவைகளோ அது செயல்படுத்த முடியும். இது அவசியம், செஞ்சாக வேண்டும். முதலமைச்சர் இன்னைக்கு தந்தை பெரியார் தினத்தன்னைக்கு இன்னைக்கு அறிவிக்கணும்னு எங்களுடைய வேண்டுகோள்.